தங்கச்சி ரேகாவுக்கு நீதி கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் ரெண்டு விஷயம். ஒன்று, அந்த எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்காரு, சமூக நீதிக்கான திமுக கட்சியில் இருக்காரு. ரெண்டாவது காரணம், அந்த பெண் வந்து ஏழை குடும்பம், பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க. இது ஒரு மிகப்பெரிய காரணம். இவங்களை தேடுறதுக்கு, அதாவது இவங்க தலைமறைவா ஆகிட்டாங்களா, இந்த ரெண்டு பேருமே மர்லினாவும் மதிவானும் தலைமறைவும் அவங்கள தேடுறதுக்காக தனிப்படை அமைச்சிருக்காங்களா. இவங்க எப்போ தனிப்படை அமைச்சிருக்குன்னு சொன்னாங்களோ அப்பயே புரிஞ்சிடுச்சிங்க. ஏன்னா ஏற்கனவே செந்தில் பாலாஜியோட தம்பியை தேடுறதுக்காக தனிப்படை அமைச்சாங்க. தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்லை. அப்போ இதுவும் அப்படிதான். சரி, இவங்கெல்லாம் விட்டு தள்ளுங்க, இந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற சந்தேகம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருக்கிற எவிடன்ஸ் கதிர் வந்து அவரோட நட்பு வட்டாரத்து மூலமா பேசி அந்த பெண்ணோட படிப்பு செலவுக்காக கிட்டத்தட்ட ஒரு 150,000 ரூபாய் தயார் பண்ணிடுறாரு. யார் நேரம் பார்த்தீங்கன்னா மோகன், வல்லம் ராகுல், குன்றத்தூர் பரசுராமன் இவங்க எல்லாரும் சேர்ந்து 1.5 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணோட படிப்புக்காகவும் அப்புறம் இந்த பொண்ணோட கல்விக்காக ஒரு கல்வி நிறுவனத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. அதோட சேர்த்து அந்த ரேகான்ற தங்கச்சியோட தம்பியோட படிப்பு செலவையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரேகாவோட அம்மா செல்வி கையில் கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் கதிர் முன்னிலையில். ஸோ இந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கதிர்க்கு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.